ராஜ் இவர் கிருஷ்ணசாமி சார்கிட்ட பேசிட்டு நான் அடுத்த சுற்றுக்கு வரேன். கிருஷ்ணசாமி சார், இன்றைக்கு வளர்ச்சிக்கு குஜராத் மாடல் அப்படின்னு சொன்னது போக போதைப் பொருட்களுடைய மையமாக குஜராத் மாறிக்கொண்டு வருகிறது. அதுக்கு பின்னாடி இருக்கவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்க மாட்டேங்கிறது. அது மத்திய மாநில அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி எடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் முன்வைச்சிருக்காரு. ஜெயா டிவிக்கு 24வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற அன்பிற்கினிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஜெயா ப்ளஸ், ஜெயா டிவிக்களுக்கு எங்கள் என்னுடைய மற்றும் நண்பர்களுடைய சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். கண்டலா துறைமுகம் வந்து மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம். அதன் வழியாக வந்து உங்களுக்கு நிறையா, அது வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஷிப்பிங் போக்குவரத்து இருக்கிறதுனால அங்கே வந்து ஆயிரக்கணக்கான டன்ஸ் வந்து அங்கே வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு 500 டன்னு கூட பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தோம். நீங்கள் அவர்கள் வந்து இறங்குகிற, யார் அனுப்புகிறா யார் இறங்குறா அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த போர்ட்ரஸ்டோடு நின்று போயிடுது. அது பப்ளிக்கு எந்த பத்திரிகையிலையும் வந்த மாதிரி காணும். யார்கிட்ட இருந்து யாருக்கு வந்ததுங்கிறதே நமக்கு இன்ஃபர்மேஷன் அது வர்றதே கிடையாது. ஆக இது வந்து என்னென்னா, இந்த நர்கோட்டிக்ஸ் கொண்டு வர்றவங்களுடைய மார்க்கெட்டாக இன்றைக்கு இந்தியா, தமிழ்நாடு போன்ற இடங்கள் விளங்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் வந்து குஜராத் போர்ட்டுகளை பற்றி சொன்னீங்க, அங்கே வந்து வரக்கூடிய ஷிப்புகள்லேருந்து போட்டில் இறங்கி அப்படியே கடத்தி என்ன சொல்ல வரீங்க, யாருக்கிட்டேருந்து வர்றது யாருக்கு போகுதுங்கிறதே தெரிய மாட்டேங்குதுன்னா. ஆமாம், அப்போ அந்த போதைப் பொருளை வந்து விற்கிறவங்க இதை நாங்கள் தான் அனுப்புகிறோம், இவங்களுக்கு தான் அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பணும்ன்றீங்களா? ஆமா, அந்த நீங்க புக் பண்ற சேனல் என்னங்கறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது. போதைப் பொருள் விற்பனை அப்படிதானே சார் நடக்கும், அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே அரசாங்கத்துடைய கடமை. அதுதான் அங்க லாக்குனா. அந்த லாக்குனா தான் ஏன்னு கேக்குறேன் நான். இவ்வளவு இந்திய நாட்டுல இப்ப நீங்க வந்து நைஜீரிய நாட்டுல இருந்து ஒரு லேடி வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோ கொக்கைனோ அதெல்லாம் கொண்டாந்தாங்க. அது இப்ப ரீசெண்டா போன வாரத்துல பிடிச்சாங்க. அந்த கொக்கை நாட்டிலருந்து, அது நைஜீரியாவிலிருந்து ஒரு லேடி இங்கே வர்றாங்க அப்படின்னா, அப்போ அவங்க என்ன வெளிநாடுகளில் என்ன இருக்குது இந்தியாவை பற்றி? இந்தியா ஒரு மார்க்கெட்டாக மாறிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுதா இல்லையா? நீங்கள் மெட்ராஸ் போர்ட், மெட்ராஸ் ஹார்பர் கிடையாது, மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க சார். நீங்கள் தமிழர்கள் வந்து காலங்காலமாக இலக்கியங்களே என்ன சொல்லுதுன்னா, சோமபானம் சுறாபானம் அந்த போதை கடிமை. நீங்கள் அந்த காலத்தில் சோமபானம் சுறாபானம் குடிச்சிக்கிட்டு இருந்தவன், நீங்கள் போதை வந்து இந்த நாட்டினுடைய இன்னெவிட்டபிள் ஒரு மேட்டராக போன காரணத்தினால அது மக்கள் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடாதுங்கிறதா இன்றைக்கி நோக்கம். புரியுதா உங்களுக்கு? அது அதற்கான நடைமுறைகள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் வந்து தம்பி சொன்னார், ராஜசேகரன் சொன்னாங்க, 4.5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ ஓவர்ஃப்ளோ கிடையாது. என்னன்னு கேட்டால் பழிக்கெடுத்துக்கிட்ட விற்கிறாங்க. இப்போ அது மாதிரி இளைஞர்கள் குடிச்சிட்டு வந்து போலீஸாரோட தகராறு பண்ணுறாங்க. போன வாரம் ஒரு போலீஸ்காரரை பிடிச்சி ஒருத்தர் அடிக்கிறார், மக்கள்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சி இது பண்ணுறாங்க. அது அந்த அந்த மாதிரி சூழ்நிலை வருது. இப்போ என்னென்னா, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வருது. நிலைமை அபாயகரமான சூழலை நோக்கி போகுதுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? சூழலை நோக்கி போகலை, அபாயகரமாக தான் இருக்குது. சரி, அதனால தான் முதலமைச்சர் நான் சர்வாதிகாரியாக மாறுவேங்கிறாரு. நீங்கள் நேற்றைக்கு வரைக்கும் சர்வாதிகாரியாக மாறாத முதலமைச்சர் இன்றைக்கு நான் சர்வாதிகாரியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து இன்வேரியபிளி எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அப்போ இதை தடுக்கிறதுக்கு அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இங்கே ஒர்க் பண்ணுது. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம், அதாவது 250 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி குடித்தான்னா அவங்க 4 மணி நேரத்துக்கு போதை இருக்குது. ஆனால் 50 ரூபா கொடுத்து இவன் வந்து கஞ்சாவோ அல்லது கொக்கைனோ வேறு ஏதாவதோ வாங்கி அவன் போட்டுக்கிட்டான்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க அவன் போதையிலேயே இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் தமிழ்வேந்தன் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்குமான அந்த வித்தியாசம் என்னன்னா, கடந்த ஆட்சியில் மினிஸ்டரே இன்வால்வ் ஆகியிருந்தாரு. இல்லை இல்லை, அது தவறான கருத்து. இங்கே வியாபாரிகள் மட்டும்தான். ஏங்க, ஒரு அமைச்சருடைய வேலை குட்கா விற்கிறதாங்க வேலை. எவரோ குட்கா வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் போய் குட்கா விற்பானா? இவர் சொல்கிறாரு, சுப்பிரமணியம் சொல்கிறாரு 100 டன்னு பிடிச்சோம் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் வந்து கஞ்சா விற்கிறாருன்னு சொல்கிறதா? அது எவ்வளோ பெரிய அபத்தம், அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஒரு மாண்புமிகு அமைச்சர்னா யாராக இருந்தாலும் அமைச்சர் தான். நீங்கள் அவரை பற்றி ஒருத்தன் வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்கான், இவ்வளோ கொடுத்தோம், 600 கோடி கொடுத்தோம், 500 கோடி கொடுத்தோம், 200 கோடி கொடுத்தோம், கமிஷனராக போலீஸ்கிட்ட கூட காசு கொடுத்தோன்னு எழுதி வச்சுருக்கான். தட் இட்செல்ஃப் இஸ் நாட் அன் எவிடன்ஸ். எழுதி வச்சது யார் சார்? சார், அந்த
எழுதி வச்சவன் யாருன்னா அந்த குட்கா தயார் பண்றவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றவனா ஒருத்தன். அப்ப சந்தேகம் வரக்கூடாது. அது சந்தேகம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் இல்ல? தட் யூ ஷுட் ஹேவ் சப்ஸ்டன்டியேட்டட் எவிடன்ஸ், கரோபரேட்டிவ் எவிடன்ஸ் இஸ் ரிக்வயர்டு. அது வந்து நீங்க அதை அப்புறம் பாத்துக்குவோம். அது கோர்ட்ல இருக்கு, அதை நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது இல்லை. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மரியாதைக்குரிய வில்சன் சொன்னார், நீங்கள் அதிகமான விலையில் லிக்கர்லாம் நீங்கள் விற்கிறீங்க, கள்ளை வந்து நீங்கள் ஒரு இயற்கை பானம், நீங்கள் கள்ளும் பதநீரும் நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து அவ்வளோ அதிகமாக விற்பனை ஆகிறது இல்லை. ஆக நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம். கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்குமான வித்தியாசம், இந்த ஆட்சியில் நாங்கள் ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டைன்னு நடத்தி கிட்டத்தட்ட 4,500 பேரை கைது பண்ணியிருக்கோம். 4,000 குட்கா கஞ்சா. It shows that how much it is entered in the market. இதுதான் எவிடன்ஸ். இதுதான் வந்து நீங்க இன்னொன்று என்னன்னா, 152 டன்னை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து முதலமைச்சரே சொல்றாரு. அப்போ 152 டன் இங்க வர்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தது போலீஸ்? நர்காட்டிக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சார், இப்போ நீங்க தானே சொன்னீங்க குஜராத்தில் எப்படி உள்ள வருது, யாருக்கு போகுதுங்கிறதே தெரியல அப்படின்னு. ஆமாம், குஜராத்தில் உள்ள வரும்போது தெரியாது, தமிழ்நாட்டில் உள்ள வரும்போது மட்டும் தெரியுமா சார்? எல்லா மாநிலத்திலையும் இன்வேரியபிளி இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டால், அதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கிறோம். நர்காட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் என்ன செய்யணும், வேர் டஸ் இட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வேர் டஸ் இட்ஸ் எண்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. மாணவர்கள்கிட்ட போகுது, கிராமத்தில் இருக்கிறவனுக்கு போகுது, பஸ் ஓட்டுறவங்கிட்ட போகுது, எல்லாத்துக்கிட்டமே இன்னைக்கு வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து எண்ட் பாயிண்ட் தெரியுது. வேர் டஸ் இட் ஆரிஜினேட்ஸ்? நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது. குட்கா கஞ்சா போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்துறதுல எந்த இடத்துல திமுக அரசு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது பொத்தம்பதுவாக சொல்லாமல் எனக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் சார், எங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கா? அதுதான் சொல்கிறேன், எல்லா சேனல்லையும் இதைத்தான் பேசுகிறாங்க. அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் வந்து அவர்கள் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை. அதிகார மையங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கவுங்க சம்பாதிக்கிற வழியைத்தான் பார்க்குறாங்க. அதுக்கு ஈஸி மெத்தட் ஆஃப் மேக்கிங் மணி கஞ்சா விற்கிறது அப்படின்னு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது நான் இன்னொன்று என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் முதலமைச்சர் அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் 2.0 கஞ்சா அல்லது 4,600 பேர் கைது பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு குடையினில் ஒரு கமாண்டில் இருந்தது. எடப்பாடியாருடைய ஆட்சின்னு சொன்னால் அம்மாவுடைய ஆட்சியிலையும் அம்மாவுடைய கண்ணசைவில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லையே போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லாருமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கிண்டல் பண்ணித்தானே சார் பேசுகிறான். நீங்கள் எந்த பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கள்ளக்குறிச்சி பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீங்க தூத்துக்குடி பிரச்சனையிலேயே வந்து எடப்பாடியாருடைய ஆணை இல்லாம முதலமைச்சர் காவல்துறை சரியா செயல்பட மாட்டேங்குதுன்ற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க.